சற்று முன் மத்திய பிரதேசத்தில் கூண்டோடு பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் இந்தியா கூட்டணியில் இணைந்தனர். அதிர்ச்சியில் மோடி. அதாவது மத்திய பிரதேசத்தில் இன்னும் சில வாரங்களில் தேர்தல் நடைபெறும் நிலையில் அங்கு எந்த கட்சி வெல்ல வாய்ப்புள்ளது என்பது குறித்த புதிய சர்வே முடிவுகள் இப்போது வெளியாகி அதிர்ச்சி தந்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு இறுதியில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா மற்றும் மிசோரம் என 5 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. அடுத்த ஆண்டு நடக்கும் லோக்சபா தேர்தலுக்கு இது அரையிறுதியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதேபோல் ஏற்கனவே இந்த 5 மாநில தேர்தல் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வெளியிட்டுவிட்டது. இதில் இந்தி பேசும் மாநிலங்களான மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மாநிலங்களில் போட்டி முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அங்கே பாஜக காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பாஜகவை பொறுத்தவரை எப்படியாவது இந்த மாநிலங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார்கள். பாஜக பொதுவாகவே இந்தி பேசும் மாநிலங்களில் வலுவாக உள்ள ஒரு கட்சியாகவும் இதனால் நிச்சயம் வெல்ல வேண்டும் என்ற நினைப்பில் இருந்து வருகிறது. அவர்கள் பிரதமர் மோடியை முன்னிறுத்தியே பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டு வருகிறார்கள். மறுபுறம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கர்நாடகாவில் அவர்கள் பாஜகவை நேரடியாகவே வீழ்த்தியிருந்தனர். இது காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டுமின்றி நிர்வாகிகளுக்கும் கூட மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதே வெற்றியை மீண்டும் இந்த 5 மாநில தேர்தலில் அடைய வேண்டும் என்ற முனைப்பில் அவர்கள் இறங்கி வேலை செய்து வருகிறார்கள். இதில் மத்திய பிரதேசத்தில் இரு கட்சிகளுக்கும் இடையேயான போட்டி முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் கடந்த காலங்களில் மத்திய பிரதேசத்தில் பாஜக வலுவாகவே இருந்து வந்தது. அங்கே இப்போது சவுகான் தலைமையிலான பாஜக அரசு ஆட்சியில் இருக்கிறது. அங்கே கமல்நாத் தலைமையில் காங்கிரஸ் தேர்தல்களை எதிர்கொண்டு வருகிறது. மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரை அங்கே ஒரே கட்டமாக வரும் நவம்பர் 17 சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. தொடர்ந்து டிசம்பர் 3 வாக்கு எண்ணிக்கை நடைபெற முடிவுகள் அறிவிக்கப்பட்டுவிடும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் மத்திய பிரதேச சட்டசபை தேர்தல் குறித்து ஜன்மத் என்ற அமைப்பு நடத்திய சர்வே முடிவுகள் வெளியாகியுள்ளது. மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரை அங்கே மொத்தம் 230 தொகுதிகள் உள்ளது. அதில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்க ஒரு கட்சிக்கு குறைந்தது 116 இடங்கள் தேவை. இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெறும் என்று ஜன்மத் சர்வேயில் கூறப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டு வந்தது. பாஜக தரப்பையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. அதேபோல் அடுத்த மாதம் நடைபெறும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 117 இடங்கள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் அடுத்து ஆளும் கட்சியாக இருக்கும் பாஜக ஆட்சியை இழக்கும் என்றும் அவர்கள் கூறப்பட்டு வருகிறார்கள். அதேபோல் பாஜக 100 இடங்கள் மட்டுமே வெல்ல வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் தோல்வி பயத்தில் இருந்து வந்த பாஜகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் கூண்டோடு இந்தியா கூட்டணியில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. விரைவில் ராகுல்காந்தி அவர்களை நேரில் சந்தித்து இதை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார்கள் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இந்த தகவல் மோடி தரப்பை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது.